ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எமி ட்ராப்ஸ் இன்னைக்கு ஆயில் ஃப்ரீ முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் முருங்கைக்கீரை அருமருந்து அதை பற்றி பார்க்கலாம் முருங்கைக்கீரை சூப் டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் பெறலாம்னு பார்க்கலாம் வாங்க அனேமிக்காக இருக்கிறவங்க ஹிமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க டெய்லி ஒரு கிளாஸ் குடித்தா உங்களோட ஹெச்பி லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணலாம் முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்காக மூணு பேருக்கு மூணு கொத்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு ஆள்னா ஒரு கொத்து எடுத்துக்கோங்க இந்த கீரை கூட சின்ன சின்ன காம்புகள் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க காம்பெல்லாம் எல்லாம் சேர்க்கறதுனால மூட்டு வலி இருக்கிறவங்க இது குடிச்சிட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலி காணாமல் போயிடும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைனால் ஒரு நோய் ரெண்டு நோய் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து நோய்க்கும் இதுதான் தீர்வு சுகர் இருக்கிறவங்க இது கூட ரெண்டு கொய்யா இலையும் சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே நல்லது ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது நான் இது ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா கொதிக்க வச்சு மூணு கிளாஸாக ஆக்கணும் இந்த சூப் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் ஆக்கணும் ஒரு கொத்து முருகை கீரை சேர்த்தா போதும் இது ஆயில் ஃப்ரீ சூப் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை நல்லா கொதிக்க விடணும் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நாம் இதை டெய்லி குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடுத்தது கால் ஸ்பூன் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா இடிச்சுட்டு இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இதுவே ஒருத்தருக்குன்னா ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் இதை முக்கியமாக ஹீமோக்ளோபின்காகவும் பேக் பெயின்காகவும் குடிச்சிட்டு இருக்கேன் இருபது நாளாக குடிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்கு எனக்கு டயர்ட்னஸ் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு எனக்கு கலைப்பு சோர்வு எல்லாமே நீக்கிடும் அப்புறம் எப்பேற்பட்ட நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தால் கூட முழுமையாக சரியாக்கிடும் அந்தளவுக்கு இயற்கையான ஹோம் ரெமடி இது மிளகு சீரகம் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நிறைய பேருக்கு தூங்கும்போது ஒரு கை கால் மட்டுமே மறுத்து போகிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் நரம்பு பிரச்சனை தான் இந்த ஒரு கிளாஸ் டெய்லி குடித்து வரும்போது இந்த நரம்பு பிரச்சனைலாம் சரி செய்யும் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க அயர்ன் கன்டென்ட் நிறைய இருக்கிற கீரை இது முக்கியமாக லேடிஸ்க்கு இது நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும் கேல்சியம் சத்து இதில் நிறைய அடங்கியிருக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்ன்னு இன்னும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த கீரையில் குறைவான கேலரிஸ் தான் இருக்குது ஸோ இது அளவோடு எடுத்துக்கிட்டாலே போதும் அதிகமான கொழுப்பு கரைச்சி நம்ம உடல் எடையை ஃபிட்டாக வச்சுருக்க உதவும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வடிகட்டிடலாம் கட்டிடலாம் முருங்கைக்கீரையை சூப்பாவோ பொரியலாவோ இல்லை கடந்து சாப்பிட்லாம் இதில் இருக்கிற நார் சத்து நமக்கு சீரான இடைவெளியை கொடுத்து மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் இதில் முப்பது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது சருமத்துக்கு ரொம்பவே நல்லது க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவும் இதை நல்லா ஆற வச்சுட்டு கூட குடிக்கலாம் கூட குடிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம மூளையை ஸ்ட்ராங்காகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருக்கும் இந்த சூப்பை காலையிலேயே குடிக்க பாருங்க நைட் டைம்ல குடிக்காதீங்க இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட வர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்